வெல்கம் டு காயத்ரி கிச்சன். இன்றைக்கி இந்த நண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து மலை நண்டு. மகாராஷ்டிராவில் இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சில்ல, இந்த மழை சீசன் டைமில் தான் கிடைக்கும். ஆனால் வயல்வெளியில் கிடைக்காது, ஃபாரஸ்ட்டில் மலை ஏரியாவில் தான் கிடைக்கும். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நண்டு பிடிக்க போனாங்கனாக்கா நைட்டு 12-1 மணி ஆகுமா, சம்டைம் விடிய காலமாக கூட ஆகுமா. இந்த நெத்திலெலாம் டார்ச் லைட்லாம் கட்டிட்டு போவாங்களே, அந்த மாதிரி கட்டிட்டு டார்ச் லைட் கட்டிட்டு போவாங்களா இந்த தலை நெத்திக்கிட்ட. இது நைட் டைமில் தான் இந்த நண்டுலாம் வெளியில் வருமா, அப்போ நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த மலை பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து போவாங்களாம் நைட் டைமில். வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்து இந்த நண்டு கொடுப்பாங்க. என் வீட்டுக்கார கூப்பிடுவாங்க, வாங்க சார் போயிட்டு வரலான்னு. ஆனால் இவங்க பயந்துட்டு போக மாட்டாங்க நைட் டைமில். இந்த வருஷம் நண்டு ஃபஸ்ட்டு நண்டு பிடிச்சி நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த நண்டு உடைக்கும் போது இதுலேருந்து ஒரு தண்ணி மாதிரி வரும் அந்த கால் பகுதியிலேருந்து. அதை சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சளி பிடிக்காதான் இந்த நண்டு சாப்பிட்டா. ஆனால் பாப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, சமைச்சவனு தான் சாப்பிட்டாலே. இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே உள்ளவங்க ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி சமைப்பாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் இடித்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை அன்றைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க சிக்கன் சமைச்சாங்கள, அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி நண்டு ரசம் வைக்கிறேன். ரசம்னா குழம்பு சூப்பு மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, ஆனால் இப்போ பழகிடுச்சு. இப்போ அந்த மசாலாலாம் போட்டாச்சுல, நல்லா வதக்கிட்டு இருக்கும் போது இந்த குட்டி குட்டி காலெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அவங்க செஞ்சதெல்லாம் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த நண்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நண்டை எல்லாத்தையும் கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஃப்ளாட்டு, நிறைய வீடுங்க இருக்கும், 40 வீடு இருக்கும். காலையில் ஒரே சவுண்டாக இருக்கும், அதனால் நைட் டைமில் தாங்க வாய்ஸ் கொடுக்க முடியும். அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரியே தான் இருக்கும், டெரராக பயந்துடாதீங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச நண்டு சின்ன சின்ன கால்லாம் போட்டு மிக்சிஜாரில் போட்டு அரைச்சி அதுலேருந்து அந்த ஜூஸெல்லாம் எடுத்து அதில் ஊற்ற சொன்னாங்க. அப்போ தான் அந்த சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ வடி கட்டியாச்சு, இப்போ அதை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நிறையா நாங்கள் வீடியோலாம் அப்லோடு பண்ணுறோம். இங்கே நண்டு பிடிக்க போன இடம், இங்கே மகாராஷ்டிராவில் நிறைய ஏரியாலாம் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்து போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.